ஹலோ மைடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த இந்தியா விஸ் வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் தான். எஸ், சீரியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில், அதாவது நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே 97 மணிக்கு ஒரு ஓடிஐ மேட்ச் ஆரம்பித்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அந்தளவுக்கு பெருசாக அது மாதிரி ஒரு நடந்த யாபகமே இல்லை. ஸோ நேற்று 7 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட்சஸ் ஆரம்பிச்சிச்சு. எஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எங்கெங்கே மேட்சஸ் நடக்கும் அண்ட் எப்படி அதை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. டிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் கோடில் பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபேன் கோட் வந்து இந்தியா விஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் மட்டுமே 99 ரூபீஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் பே பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நேற்று வந்து டாஸ் வந்து நிக்கோலஸ் புரான் வின் பண்ணிட்டார். வின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இது மாதிரி பவுலிங் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஷிகர் தவான் என்ன சொன்னார்னா, எங்களுக்கும் ஃபஸ்ட் இதில் வந்து பவுலிங் பண்ணணும்னு தான் ஆசை, பட் டாஸ் வந்து எதையுமே டிசைட் பண்ணாதில்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இவங்க சைடு, அதாவது நம்மளோட வெஸ்ட் இண்டீஸ் சைடு வந்து சாய்கோப் அவர் தான் விக்கெட் கீப்பர், பிராண்டன் கிங்கு, சம்ரா ப்ரூக்ஸு, மயர்ஸு, பூரானு, ரோமன் பவலு, அகில் ஹுசைனு, ரோமரியோ ஷெஃபர்டு, அல்சாரி ஜோசப், இது வந்து அவங்களோட லெவன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜெய்டன் சில்ஸ், இதுதான் அவங்களோட லெவன். இந்தியாவோட லெவன் வந்து தவானு, சுக்மன் கில்லு, சேசையர், சூரியகுமார் யாதவ், சாம்சன் விக்கெட் கீப்பர், தீபக் கூட, அக்ஷரு, தக்கூர், சிராஜ், சகாலு, பிரசித், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவன். ஸோ ருத்ராஜ் ஜெய்காட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் சுக்மன் கில்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லது தான். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பேட்டிங் எனக்குன்னா ஷிகர் தவான் அண்ட் சுக்மன் கில் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. சுக்மன் கில் ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு, இடையில கொஞ்சம் கடுப்பலாகி கத்திக்கிட்டு கிடந்தாரு அண்டு நல்லா விளையாண்டாரு. 64 ரன்ல ரன் அவுட் ஆகிட்டாரு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டேசையரும் தவானும் ஒரு சம பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போணுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்டேசையரோட விக்கெட் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். தவான் 97 அவுட் ஆனார், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசாக விளையாடல. ஸ்டேஜர் ஒரு 54 முடிஞ்சிருச்சா, சூரியகுமார் ஒரு 13, சாம்சன் ஒரு 12, தீபக் கூட ஒரு 27, அக்ஷர் ஒரு 21, தக்கூர் ஒரு 7, சிராஜ் ஒரு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக ஸ்கோர் 308 வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. 309 அடிச்சா வின்னு அப்படிங்கிற மாதிரி விளையாட ஆரம்பிச்ச வெஸ்ட் இண்டீஸ் வந்து 305 அடிச்சாங்க. சார், 3 ரனில் வந்து தோத்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சம்ரான் ப்ரூக்ஸ் ரெண்டு பேரும் சூப்பராக விளையாண்டாங்க. பிராடன் கிங் கடைசியில் பயங்கரமாக விளையாண்டாரு. நிக்கோலஸ் புரான் ஒரு 25, அகில் ஹுசைன் 32 பாலுக்கு 32, இருந்தாலுமே அவர் தான் கடைசி நேரத்தில் டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடைசி ஒரு பாலுக்கு வந்து அடிச்சிருக்கணும், பட் ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு செம்மையான ஒரு மேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்டு கொஞ்சம் இடையில நான் பார்க்கல, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பார்த்தேன், பட் அப்படி விட்டு விட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரெண்டாவது ஓடி வந்து நாளைக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு 9:00 வந்து நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுவோம். இது மொத்தம் 3 ஓடி. ஓகேவா? ஸோ அதனால் இன்னும் 1 ஓடியை வின் பண்ணாலே சீரீஸ் வின் பண்ணிடலாம். அண்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் ஃபார் யூ. நன்றி, வணக்கம்.